வணக்கம், நான் டாக்டர் சுதாகர், வெல்கம் டு மை சேனல். பெரும்பாலான பெற்றோர்களுக்கு அவங்க குழந்தையோட யூரின் சம்மந்தமான சந்தேகம் நிறையா அவங்க லைஃப் டைமில் வந்திருக்கும். அது பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய குழந்தையாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த வீடியோவில் குழந்தைங்களோட யூரின் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் தப்போம். வீடியோ முடிவில் பெட் வெட்டிங், அதாவது சில குழந்தைங்க பெட்லேயே யூரின் போயிடுவாங்க, இதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்கலி குழந்தை யூரின் போகிறதுங்கிறது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். இந்த பனிக்கூட நீருங்கிறதே குழந்தையோட யூரினால் உருவானது தான். அதுக்கப்புறம் குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 24 hours 24 மணி நேரத்தில் யூரின் போயிடுவாங்க. இப்படி 24 மணி நேரத்துக்குள்ளே குழந்தை யூரின் போகலை அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணும். ஒரு குழந்தை 48 மணி நேரம் ஆயும் யூரின் போகலை அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கிட்னி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைனா யூரின் போகிற பாதையில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். ஆரம்பத்தில் அம்மாவுக்கு பால் கம்மியாக இருக்கிற காரணத்தினால குழந்தை யூரின் போகிற ஃப்ரீக்வன்சியுமே கம்மியாக தான் இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை 3 தடவை 4 தடவை இவ்வளோ தான் போவாங்க. இதுவே நம்மளுக்கு போதுமானது தான். ஆனால் டெய்லி யூரின் போகணும். இதுக்கு முந்தின மோஷன் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்து ஃபஸ்ட்டு 24 hoursக்குள்ளே மோஷன் போயிட்டால் போதும், அதுக்கப்புறம் ஈவன் 2-3 நாள் மோஷன் போகலினாலும் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் யூரின்க்கு அப்படி கிடையாது, குழந்தை டெய்லி யூரின் போய் தான் ஆகணும். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு 2 தடவை 3 தடவை போனால் கூட போதும், பட் ஒரு 3 days 4 days ஆனதுக்கப்புறம் அம்மாவுக்கு பால் நல்லா வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் குழந்தை வந்து ஒரு 6 to 8 times குறைந்தபட்சம் யூரின் போகணும். பட் பெரும்பாலும் குழந்தைங்க 10 to 15 times சம்டைம்ஸ் 20 times கூட யூரின் போயிடுவாங்க ஒரு நாளைக்கு. ஸோ இது வந்து நார்மல் தான். பெரும்பாலான குழந்தைங்க நைட் வந்து அதிகமாக ஃபீட் பண்ணிருப்பாங்க, அதனால நைட் டைம் யூரின் போகிறது தான் ஜாஸ்தியாக இருக்கும், டே டைம் கொஞ்சம் யூரின் போகிறது கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் நார்மல் தான். முதல் 1 மாதத்துக்கு இந்த மாதிரி தான் குழந்தைங்க யூரின் போவாங்க. பை சான்ஸ் 6 தடவையோட கம்மியாக யூரின் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். 1 மாதத்துக்கு மேலே குழந்தையோட யூரின் பை, அதாவது யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம், இது கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிடும், அதே போல் கொஞ்சம் மெச்சூரும் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால குழந்தைங்க கொஞ்சம் அதிக நேரம் யூரினை வந்து சேமித்து வச்சுக்கிறதுக்கு பழகிடுவாங்க. இந்த காரணத்தினால யூரினோட ஃப்ரீக்வன்சியுமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வரும். ஸோ ஒரு 1 வயசு 2 வயசு வரும்போது குழந்தைங்க 4 தடவை 5 தடவை 6 தடவை கூட யூரின் போவாங்க. அதை விட கம்மியாயிருச்சு அப்படின்னா அம்மாவே இது கொஞ்சம் அப்நார்மல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க யூஸ்வலாக. இதுதான் ஃப்ரீக்வன்சி பற்றி. அடுத்து யூரினோட கலர். நார்மலாக யூரினோட கலர் நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்கணும். பட் பிறந்தோடனே ஒரு சில தினங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு யூரின் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா குழந்தைங்க யூரின் போன துணியிலையோ இல்லை டயப்பர்லேயோ அது காஞ்சதுக்கப்புறம் ஒரு செந்தூர கலரில் பவுடர் மாதிரி இருக்கும். இதை யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பிறந்த ஒரு சில தினங்களுக்கு குழந்தைங்களுக்கு இருக்கலாம், அது நார்மல் தான். ஆனால் அதுக்கப்புறம் குழந்தையோட யூரின் கலர் நார்மலாக தண்ணி கலரில் தான் இருக்கணும். பை சான்ஸ் குழந்தையோட யூரின் வந்து ரொம்ப எல்லோ கலர் இல்லைனா டார்க் எல்லோ கலரில் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக மஞ்சள் காமாலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடனடியாக செக் பண்ண வேண்டியது இருக்கும். குழந்தைங்க வளர்ந்து ஒரு 2 வயசு 3 வயசு விளையாடுற வயசு வந்துருச்சு அப்படின்னா மோஸ்ட்லி தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, விளையாண்டே இருப்பாங்க. அதனால யூரின் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக வரும். இதனால யூரின் கலர் கொஞ்சம் டார்க் எல்லோவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறையா தண்ணி கொடுத்தாலே இந்த கலர் வந்து நார்மலாயிரும். இந்த கலர் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட யூரின் நல்லா ரெட் கலரில் இருக்குது, இல்லாட்டி கொக்கோ கோலா கலர்லாம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அது அப்நார்மலாக இருக்கும், யூரின் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்கலாம். எங்ககிட்ட நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தை யூரின் ரெட்டாக போகிறாங்க அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்க. பட் குழந்தைங்க நார்மலாக தான் இருப்பாங்க. நம்ம டீட்டெயில்டாக கேட்கும்போது ப்ரீவியஸ் டே இல்லாட்டி அன்றைக்கி காலையில் பீட்ரூட் கொடுத்து வந்திருப்பாங்க, இதனால யூரின் ரெட் கலரில் வந்திருக்கலாம், அதுதான் பயந்துட்டு கூப்பிட்டு வந்து காமிப்பாங்க. ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தது அழுகை. அதாவது இனிஷியல் ஒரு 1 மாதத்துக்கு குழந்தைங்க யூரின் போகிறதுக்கு முன்னாடி முக்குவாங்க, அழுவாங்க, நெளிப்பாங்க, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, மூஞ்சியெல்லாம் ரெட் கலரில் ஆயிரும். அதுக்கப்புறம் யூரின் போவாங்க. யூரின் போன உடனே குழந்தைங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. இதை நிறைய பேரண்ட்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க, இது வந்து ஒரு நார்மலான விஷயம்தான். குழந்தை பெருசாக பெருசாக இந்த இதெல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். பை சான்ஸ் குழந்தை யூரின் போய் முடிச்சதுக்கப்புறமே அழுதுட்டு இருக்கிறாங்க, டயப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமே அழுதுட்டு இருக்காங்கன்னா டெஃபினட்டாக ஏதாவது தொந்தரவு இருக்கிற வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி ஒவ்வொரு தடவை யூரின் போய் முடிச்சதுக்கப்புறமே அழுகிறாங்க அப்படின்னா யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கலாம். ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு குழந்தைங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா
ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களா இருந்தால் சம்டைம்ஸ் யூரின் சொட்டு சொட்டாக போகும், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போவாங்க, ஆனால் நிறைய போக மாட்டாங்க, சொட்டு சொட்டை தான் போவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூரின் போனதுக்கப்புறம் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில குழந்தைங்க சரியாக ஃபீலிங் எடுக்க மாட்டாங்க, டல்லாயிருவாங்க. சில குழந்தைங்களுக்கு ஃபீவர் மட்டும்தான் இருக்கும், இந்த யூரினோட சிம்டம்ஸ் எல்லாம் இருக்காது, ஜஸ்ட் ஃபீவர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே யூரின் இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறியாக இருக்கலாம். பெரிய குழந்தைங்களுக்கு வந்து யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குன்னு மோஸ்ட்லி சொல்லுவாங்க, அவங்களுமே அடிக்கடிக்கு யூரின் போவாங்க, ஃபீவர் வரலாம். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அலர்ட் ஆயிடணும். அடுத்தது யூரினோட ஸ்மெல். மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களுக்கு, இன்ஃபேக்ட் எந்த குழந்தைங்களுக்குமே யூரின் வந்து ரொம்ப மோசமான வாசனையில் வராது. பை சான்ஸ் உங்களோட குழந்தையோட யூரின் வந்து வித்தியாசமான ஸ்மெல் வருது அப்படின்னா டெஃபினட்டாக உடம்புல ஏதாவது மிஸ்டேக் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, இமீடியட்டாக செக் பண்ண வேண்டியது இருக்கும். குழந்தைங்க யூரின் போன துணியில் ஸ்மெல் இருக்கும், யூரின் ஸ்மெல் இருக்கும், அதை பற்றி நான் சொல்ல. குழந்தை யூரின் போகும்போதே உங்களுக்கு ஏதாவது ஸ்மெல் வந்துச்சுன்னா அப்போ தான் பிரச்சனையாக இருக்கலாம். அடுத்து பெட் வெட்டிங், அதாவது பெட்டில் யூரின் போகிறது. நார்மலாக ஒரு குழந்தை ஒரு 15 மந்த்ஸ், அதாவது 1.5 வயசு ஆனதுக்கப்புறம் யூரின் போயிட்டா அதோட ட்ரெஸ் ஈரமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஒரு 1.5 வயசு 2 வயசு டைமில் குழந்தைங்க டே டைமில் ட்ரெஸ்லேயே யூரின் போகிறத நிறுத்திடுவாங்க, அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு அவங்க டாய்லெட்டில் எடுத்து பழகிடுவாங்க. இதுக்கு பேர் ட்ரை பை டே அப்படின்னு சொல்லுவோம். பட் நைட் டைம் குழந்தைங்க பெட்டில் யூரின் போயிட்டு தான் இருப்பாங்க, இது நார்மல் தான். பெரும்பாலான குழந்தைங்க 5 வயசுக்குள்ளே இந்த நைட் டைம் பெட்டில் யூரின் போகிறத நிறுத்திடுவாங்க. பட் ஒரு சில குழந்தைங்க 5 வயசுக்கு மேலேயும் இந்த மாதிரி பெட் வெட்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பெரியவங்க கூட பெட் வெட்டிங் நைட் டைம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து பயப்படுறக்கான விஷயம் கிடையாது, பெரும்பாலும் நார்மலாக தான் குழந்தைங்க இருப்பாங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு குழந்தை 5 வயசு மேலே, ஒரு 8 வயசு 10 வயசு அதுக்கு மேலே கூட நைட் டைம் பெட் வெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மாவோ அப்பாவோ அதே மாதிரி சின்ன வயசில் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதுதான் அவங்க குழந்தைக்கும் வந்திருக்கு, குழந்தை வளர வளர அது சரியாயிரும். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, எப்படியெல்லாம் இதை நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் தனி வீடியோவாக சொல்கிறேன். பட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு குழந்தை நைட் டைம் யூரின் போகிறதெல்லாம் நிறுத்தி கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் இல்லை கொஞ்சம் வருஷம் கழித்து மறுபடியும் நைட் டைம் பெட் வெட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கலாம், டெஃபினட்டாக செக் பண்ண வேண்டியது இருக்கும். லாஸ்ட்டாக வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், குழந்தைங்க யூரின் கம்மியாக போகிறாங்க அப்படின்னா மெயினான ரீசன் உடம்புல நீர் சத்து கம்மியாக இருக்கும், அதுதான் ரீசன். நீர் சத்து கம்மியாக இருக்கிறது காரணம் ஒன்று, குழந்தைங்க லூஸ் மோஷன் நிறையா போகிறாங்க அப்படின்னா ஆகலாம், இல்லாட்டி பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு பால் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி யூரின் கம்மியாக போகலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் நார்மல்னு சொன்ன விஷயமெல்லாம் இல்லாமல் வித்தியாசமாக ஏதாவது இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் குழந்தைங்க டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வீடியோவில் யூரின் சம்மந்தமான கிட்டத்தட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா பெற்றோர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், அதுவரை நன்றி.